வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நவர் ஃபைல்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மறந்தியல் செஷனை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பிஎஸ்டிஎம் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட். பிஎஸ்டிஎம் டாக்டர்ஸ்க்கு வந்து ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. பட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு செப்பரேட்டாக பிஎஸ்டிஎம்க்கு கேஸ் போடணுமா சார், ஏதாச்சும் கேஸ் போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அகார்டிங் டு மை நாலெட்ஜ் இதுக்கு நம்மளோட ரிப்ளை என்ன அப்படின்னா, இப்போது அந்த மாதிரி கோர்ட் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா, ஸோ ஒரு கோர்ஸுக்கு வந்து அப்ளிகபிள் ஆச்சுது அப்படின்னா பிஎஸ்டிஎம் இப்போது வந்து நமக்குமே அப்ளிகபிள் ஆகும். நம்ம ஏற்கனவே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பிஎஸ்டிஎம் வந்து நம்மளுடைய எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லி பேசியிருந்தோம். அதுக்கு ரீசன் வந்து தமிழ் வழியில் வந்து மருந்தியல் இல்லை, மருத்துவ படிப்புகள் இல்லை, அதனால் அதுதான் உண்மை. ஆனால் இப்போ வந்து அது நோட்டிஃபிகேஷனில் இல்லை, நம்ம அதை நோட்டிஃபிகேஷனில் அதாவது நம்மளுடைய எஜுகேஷ்னல் சிஸ்டமில் தமிழ் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கேஸ் போட்டது பண்ணும்போது ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருந்தால் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருந்துருக்குறாங்க டாக்டர்ஸ். இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு கோர்ஸுக்கு வந்து அப்ளிகபிள் ஆனால் அது நமக்கும் அப்ளிகபிள் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்குமே அந்த பிஎஸ்டிஎம்மில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போது வந்து அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறலாம், நமக்கு வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மீடியமில் படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறோன்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம கோர்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்கிறோம். நம்ம வந்து வேறு எந்த இன்ஃபர்மேஷனையும் பேஸ் பண்ணி சொல்கிறது இல்லை, அதை பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப். நல்ல அப்கமிங் இயரில் உள்ள எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, பிப்ரவரி மந்த் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அது வந்து இப்போ சென்ட்ரல் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 404 போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. அதாவது போஸ்டிங் வந்து வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேட்டஸ் அது. அதையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் ஐடியா இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ப்ளீஸ் கண்டக்ட் மார்க் டெஸ்ட். நண்பர் சிவா 0392 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்காக வேண்டி கட்டாயம் மார்க் டெஸ்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.